எமது மக்களின் விடுதலைக்காக தலைவர் பிரபாகரனின் கருத்து தொகுப்பு முன்னுரை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆரம்பித்து அதன் போராட்ட வடிவமாக புரட்சிகர ஆயுத போராட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த ஆயுத போரை ஒரு தேசிய விடுதலை போராட்டமாக விரிவுபடுத்தி அந்த விடுதலை போரை சிறப்பான முறையில் திட்டமிட்டு வழிநடத்தி அந்த போராட்டத்தில் ஒப்பற்ற சாதனைகளை நிலைநாட்டி அந்த சாதனைகள் மூலம் தமிழீழ மக்களின் தன்னாட்சி உரிமை போராட்டத்தை சர்வதேச அரங்கில் முதன்மைப்படுத்தி இன்று உலகம் வியக்கும் ஒரு பெரும் தலைவனாகவும் சுதந்திர வீரனாகவும் புகழடைந்துள்ள எமது தேசிய தலைவர் திரு வே பிரபாகரன் அவர்களது சிந்தனை தொகுப்பாக இந்த நூலை வெளியிடுவதில் பெருமையடைகிறோம். விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு தசாப்த போராட்ட வரலாறு இந்த நூலில் பொதிந்து கிடக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுகள், திருப்புமுனைகள், அரசியல் நெருக்கடிகள், யுத்த நடவடிக்கைகள், அரசியல் பயங்கரவாத கொடுமைகள் என்பவனவற்றிற்கு அப்போது தலைவர் அளித்த விளக்கங்களும் மதிப்பாய்வுகளும் இந்த தொகுப்பில் உள்ளடங்கியுள்ளன. நீண்டதும் வீரம் செறிந்ததுமான போராட்ட வரலாற்றில் தனது சொந்த அனுபவங்களையும் வாழ்க்கை பின்னணியையும் தான் வரித்து கொண்ட லட்சியங்களையும் தனது உலக பார்வையையும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உலக பத்திரிகையாளருக்கு வழங்கிய பேட்டிகளில் தலைவர் விளக்கியிருக்கிறார். அரசியல் நிலவரங்கள், போராட்ட சூழ்நிலைகள் மட்டுமல்லாது கல்வி, பொருளாதாரம், கலை இலக்கியம், பெண் விடுதலை, நீதி நிர்வாகம் போன்ற பல்வேறு விடயங்களுக்கும் தலைவர் வழங்கியுள்ள கொள்கை விளக்கங்களும் இந்த நூலில் சேர்க்கப்பட்டுள்ளன. தலைவர் பிரபாகரனின் அரசியல் சிந்தனையும் சமூக பார்வையும் ஆழமாக அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த நூல் ஒரு அரிய விருந்தாக அமையும். தமிழீழத்தில் தலைமறைவாக வாழ்ந்து ஆயுத போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருந்த தலைவர் அவர்கள் 1983 கடைசி பகுதியில் இந்திய மத்திய அரசின் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு சென்று அங்கு தங்கியிருந்த போதே சர்வதேச பத்திரிகையாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. 1984 மார்ச் மாதம் இந்தியாவிலிருந்து வெளிவரும் சண்டே என்ற பிரபல ஆங்கில வார ஏட்டின் செய்தியாளர் ஒருவரே முதன்முதலில் தலைவரை சந்தித்து அவருடன் நேர்காணலை செய்திருந்தார். தலைவரின் இந்த முதலாவது பேட்டி இந்திய அரசியல் உலகில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் விடுதலை புலிகள் இயக்கத்தை சர்வதேச அரங்கில் பிரபலப்படுத்தவும் ஏதுவாக அமைந்தது. தமிழ்நாட்டில் தங்கியிருந்த காலத்தில் இந்திய உலக பத்திரிகைகளுக்கும் சஞ்சிகைகளுக்கும் தலைவர் வழங்கிய செபிகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 1986 செப்டம்பர் மாதம் 4-5 இந்திய ஆங்கில தினசரியான இந்துவில் வெளியான தலைவரின் பேட்டி மிகவும் பிரசித்தமானது. விடுதலை புலிகளின் போர் முனை திட்டம், அரசியல் கொள்கை திட்டம், சித்தாந்தம் பற்றியும் தனது வாழ்க்கை பின்னணி, ஆரம்ப கால சிந்தனை வளர்ச்சி ஆகியன போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தலைவர் இப்பேட்டியில் வெளியிட்டுள்ளார். இப்பேட்டி பல இந்திய பத்திரிகைகளிலும் உலக அரசியல் ஏடுகளிலும் மறுபிரசுரம் செய்யப்பட்டு புலிகள் இயக்கத்தை சர்வதேச மயப்படுத்த பெரிதும் உதவியது எனலாம். சிங்கள பேரினவாதம் தமிழீழ மக்களுக்கு நீதி வழங்கப் போவதில்லை, சமாதான வழியில் பேச்சுவார்த்தை மூலம் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு வழங்கப் போவதில்லை, இராணுவ அடக்குமுறை மூலம் தமிழரின் உரிமை போராட்டத்தை நசுக்கி தமிழினத்தை இனவாரியாக ஒழித்து கட்டவே சிங்கள ஆளும் வர்க்கம் முயற்சிக்கும் என்று அன்று தொட்டு தீர்க்க தரிசன பார்வையுடன் தலைவர் வலியுறுத்தி வந்த கருத்துக்கள் இன்றும் பொருத்தமுடையதாக இன்றைய அரசியல் இராணுவ யதார்த்த நிலையை பிரதிபலிப்பதாக அமைந்திருப்பதை கண்டுகொள்ளலாம். தமிழீழ தனி அரசே தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு இறுதியான தீர்வு என்பதை தலைவர் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் திரும்ப திரும்ப அன்று தொட்டு இன்று வரை எடுத்துரைத்து வந்துள்ளதை அவரது பேட்டிகளிலிருந்தும் கொள்கை பிரகடனங்களிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். கொண்ட கொள்கையில் தெளிவும் தளரா லட்சிய உறுதியும் தீர்க்க தரிசன பார்வையும் முற்போக்கான சமூகவியல் கண்ணோட்டமும் ஆழமான மக்கள் நேயமும் தலைவரின் ஆளுமையை ஆட்கொண்டு நிற்கும் கருத்துலகமாக அமைந்திருப்பதை இக்கருத்து தொகுப்பை படிப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இதனை ஒரு வரலாற்று ஆவணமாகவும் கொள்ளலாம். தமிழீழ விடுதலை போராட்டத்தை வழிநடத்தும் தலைவனின் வாயிலாக இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. புயலின் மையமாக நின்று தமிழரின் சுதந்திர இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் ஒரு வரலாற்று மனிதனின் சுய தரிசன பார்வையில் இந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தில் ஆர்வமும் அக்கறையும் கொண்ட அனைவருக்கும் இது ஒரு ஒப்பற்ற வரலாற்று களஞ்சியமாக விளங்கும். தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழம், 1993. அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்க என்றால் எனக்கு வரும் கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.